இன்று தியான தினம் கொடுக்கப்படுகிற பகுதி நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. தாவீது பக்தன் சொல்லுகிறார், தன்னை ஒரு ஆடாகவும் தேவனை தம்முடைய மேய்ப்பனாகவும் அவர் பாவித்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார். எதுக்கு நேராக அவர் நடத்துகிறார்? அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எந்த பாதையில் ஆண்டவர் நடத்துகிறாரா? என்ன பாதை? நீதியின் பாதை. தேவன் நடத்துகிறது நீதியின் பாதை. நம்ம போகிற பாதை சரியான பாதையா தீமையான பாதையா? நம்மை வழி நடத்துகிற சரியான பாதையில் நம்மை நடத்துகிற தலைவர் இருக்க வேண்டும். நம்மை நடத்துகிற குடும்பத்தை நடத்துகிற தலைவர் சரியான பாதையிலே குடும்பத்தை நடத்த வேண்டும். தேசத்தை நடத்துகிற தலைவர்கள் சரியான பாதையிலே தேசத்தின் குடிகளை நடத்த வேண்டும். ஒரு சபை ஊழியர் போதக சபை விசுவாசிகளை சரியான பாதையிலே நடத்த வேண்டும். நம்மை நடத்துகிற அந்த தலைவர் சரியான பாதையில் நம்மை நடத்தினாதான் நம்ம சரியான பாதையில் போக முடியும். நம்மை தவறான பாதையில் வழி நடத்தினா நம்ம எப்படி போவோம்? தவறாக தான் போவோம். அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தாவீது தேவனுடைய அன்பை ருசித்த ஒரு மனிதன். கடைசி பரியந்தம் நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், அதுதான் அவருக்கு. என் மனம் போன போக்கில் நான் போகக்கூடாது, மாறாக என் ஆத்துமா என் தேவன் நடத்துகிற பாதையில், அவர் விரும்புகிற பாதையில், அவர் சொல்லுகிற பாதையில், அவர் காட்டுகிற பாதையில் கடந்து போக வேண்டும். தாவீது தான் விரும்புகிறார். ஆகவேதான் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை காணப்பட்டார். நாமும் அதை வாஞ்சிக்க வேண்டும். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பாத்திரவான நான் காணப்பட வேண்டும். அநேகர் எதிர்பார்க்கிறது, என் மனைவிக்கு ஏற்ற பிரியமான கணவனாக நான் இருக்கணும், என் கணவனுக்கு ஏற்ற மனைவியாக பிரியமான மனைவியாக நான் இருக்கணும். நிறைய பேர் எதிர்பார்க்குறோம். இன்னும் அநேகர், என்னுடைய பாஸுக்கு ஏற்ற வேலைக்காரனாக நான் இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எத்தனை பேர், என் தேவனுக்கு பிரியமானவனாய் நான் காணப்பட வேண்டும், என்னுடைய நண்பனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், என் நண்பனை திருப்திப்படுத்த, என் கணவனை திருப்திப்படுத்த, மனைவியை திருப்திப்படுத்த, பிள்ளையை திருப்திப்படுத்த, என் தாய் தகப்பனை திருப்திப்படுத்த நான் எப்படியெல்லாம் நடக்கலாம் இருக்கு, அதுதான் நான் ஃபாலோ பண்ணி நடக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற பாதை எது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது. அவருடைய நீதி என்ன செய்யணுமா? தேடணும். எங்கே போய் தேடுறது நீதியை? தேவன் காட்டுகிற அந்த நீதியின் பாதையில் நாம் கடந்து போனால் அந்த நீதியை நாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த நீதியை கண்டுபிடிச்சிட்டோம் சொன்னால் நமக்கு கிரீடம் உண்டு, மெடல் உண்டு. நம்முடைய தேவன் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் அது முடிவில் என் பிள்ளைகளுக்கு இது நன்மையை கொண்டு வர வேண்டும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏதோ இன்றைக்கு ஒரு நன்மை நமக்கு கிடைக்குதா, இன்றைக்கு நான் சாப்பிட்டுட்டேனா அது போதும் இன்றைக்கி அநேகர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, என் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக காணப்படும், என் சந்ததி எப்படிப்பட்டதாக காணப்படும், என் மூன்றாம் நான்காம் தலைமுறையுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படும், நம்ம அதை யோசிக்க வேண்டும். இன்றைக்கு சாப்பிட்டு முடிஞ்சு போச்சா வேலை? இல்லை, இந்த ஓட்டத்தை நான் முடிக்கிறப்படுது. ஒரு மனிதன் பிறப்பது நல்லது தான், அதை அவனுடைய வாழ்க்கை முடிவு தான், அவன் வாழ்ந்ததோட நோக்கம் என்னன்னு தெரியும், அவன் எப்படி வாழ்ந்தவன் காணப்படும். ஒரு மனிதன் மரித்து போன பிறகு அவனுடைய லைஃப் எப்படி இருக்குது, அவன் எப்படி அடக்கம் பண்ணுகிறார்கள், அவன் மரித்ததுக்கப்புறம் ஜனப்ப அவனை தூக்கிட்டு போகும்போது, டெட் பாடி தூக்கிட்டு போகும்போது மக்கள் பார்த்து அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நாம் நீதியின் பாதையிலே நடந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக தான் காணப்படும், நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் விரும்ப வேண்டும், நான் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார்.